வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் இந்த என்ன ஜிபிஎல் அணியிலிருந்து வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த துடுப்பாட்ட போட்டி மிக சிறப்பாக ஆடியிருந்தீர்கள். இரண்டு துடுப்பாட்டங்களும் மிகவும் அபார வெற்றியை எடுத்திருந்தீர்கள். அந்த விதத்திலே யாழ்ப்பாணத்திலிருந்து செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். உங்களோட அனுபவம், அதாவது வடக்கு கிழக்கில் இலங்கையில் விளையாடியதற்கும் இருந்து மலேசியா விளையாடுவதற்குமான வித்தியாசங்கள் உங்கள் அனுபவங்களை பற்றி கொடுக்கலாம். முதல் வந்து இதை வந்து ஓர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இது வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டூ என்னென்னு சொல்கிறேன், நோர்த்துலேருந்து அவுட் சைடு என்னென்னு சொல்கிறேன், அவுட் சைடு கண்ட்ரியில் வந்து இது வரைக்கும் யாரும் இல்லை ப்ளே பண்ணல. அஸ் நான் தமிழ்நாட்டில் வந்து முதல் தான் ப்ளே பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன சொல்கிறேன், இதோட ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும். இது அடுத்த வருஷங்களில் இப்போ எங்களை விட இன்னும் டேலண்டான ப்ளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களும் இனிமேல் என்ன சொல்கிறேன், அடுத்த லெவலுக்கு வந்து முன்னோருக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ ஐயவான் கல்லூரி நீங்கள் இந்த காலப்பகுதியில் அணியில் இருந்தீர்கள் 2012. நான் வந்து 2012 மாரத்தான் பண்ணிட்டேன். சென்னை சொந்த தெரியும், சென்னை பிக் பேட்சில் மாரத்தான் பண்ணுவோம். 106 ஏக்கர் ஓட்டுறேன், மாரத்தான் தான் விட்டுறேன். தென் ஃபுட்பால் யாராவது கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் போத் தான் இருக்கும். ஸ்ரீலங்காவில் டிவிஷன் 1 டீமுக்கு ஃபுட்பால் ஜெயிக்கிறது, டிவிஷன் சாம்பியன்ஸ் லீக் வந்து நேஷனல் பிளேயர் சொல்கிறேன். நேற்று விளையாடின சிக்ஸ்-சைட் டூர்னமெண்ட்ல அந்த ஃபைனல் மேட்சை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஃபைனல் மேட்ச்ல எப்படி இருந்தது, நீங்கள் என்ன நச்சு கொண்டு வந்தீங்க, நடந்தது பற்றி சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஒரு டீமாக இருந்தாலும் முதல் யோசிக்கிறது விக்டரியை பற்றி தான், சாம்பியன்ஸ். இந்த ஜிபிஎல் டீமில் வந்து ஒரு சின்ன குறுகிய காலத்தில் நாங்கள் ஃபைனல் பண்ணுறது, இப்போ ஒருத்தனை கை ஒருத்தர் தெரியல. ஃபர்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட்டு காரணம் வந்து நாங்கள் எங்களை ஃபைனல் பண்ணிடலாம் ஃபஸ்ட். அது வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் மந்த் வந்து அப்படியே போனதால் செகண்ட் மந்த் வந்து நான் எங்கட குறைய வந்து சிறுத்தி கொண்டு வந்து விளையாடின வழியாக வந்து ஃபைனல் வரைக்கும் போனது. ஃபைனலும் அந்த அதுலேயும் நாங்கள் துப்பான டீம் தான் வந்தது ஃபைட்டிங். ஃபஸ்ட் மேட்ச் நாங்கள் அவர்கிட்ட தோஸ்டானாங்க. ஸோ நாங்கள் எங்களை கூட எல்லாம் திருத்தி கொண்டாங்க, அதனால வெற்றி எங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் அந்த மேட்ச் தொடங்க முன்னும் நீங்கள் வெல்லுவீங்க நினைச்சீங்களோ? இல்லை, கிரிக்கெட் சொல்ல லக் பை சான்ஸ், கிரிக்கெட் வந்து லக் பை சான்ஸ் தான். வெல்லுவீங்களை நினச்சி தான் கேட்க தொடங்கினீங்களோ இல்லாட்டி கஷ்டப்பட்டு நினைச்சீங்களா? வெல்ல வேண்டாம், ஃபைட் கொடுக்க தான் வரணும். எந்த மேட்ச்னா ஃபைட் இருக்காங்க, ஃபைட் பண்ணணும் தான் வந்தேன். அந்த கடைசி மேட்சுக்கு வர முன்னா இந்த மற்ற டீம் வந்து அந்த ஜோலிஸ்டார் மெல்பர்ன் டீம் வந்து எப்படி விளையாடினா வேற என்ன செய்யணும்ன்ற பற்றி பார்த்து வச்சிருந்தீங்களோ? ஸ்டடி பண்ணாங்க, எல்லா பிளேயர்ஸும் வந்து முதல்ல ஸ்டடி பண்ணாங்க, எப்படி எப்படி விளையாடணும், இவங்க யார் எந்த மாதிரி சூட்டபுளாக இருக்கும் வந்து அதை முதல்ல ஸ்டடி பண்ணியிருந்தேன். ப்ளே பண்ண ஈஸியாக இருக்கும். அதே நேரம் அந்த முதல் ஒரு மேட்ச் வந்து மெல்பர்ன் அந்த சூப்பர் கிங்கோட அடையாளத்துல 92 பேர் நீங்கள் நிறைய நாட்கள் அடிச்சுக்கணும் சேஸ் பண்ணி கொண்டோம். நீங்கள் மேட்சை விட்டுருவீங்க வச்சுருக்கீங்களோ இல்லாட்டி திருப்பியும் அடிக்கலாம். எந்த மேட்சையும் வந்து சின்ன ஒரு ஓவரால் வந்து மாற்றாது, அதை வந்து நான் கடைசி வரைக்கும் கைவிடலை. நான் சிம்லா பாக இங்கிலீஷ் பண்ணா அடிக்கிறது கடைசி ஒரு ரன் இருக்க வரைக்கும் அதை ட்ரை பண்ண தான் போகணும். வந்து இது வந்து ஹிஸ்டரி, இதுக்காண்டி தான் வந்து கடைசி வரைக்கும் கோப்பா பிளான். அதே நேரம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய என்ன சொல்லிட்டா நாக்கள் மாதிரி இப்போ சின்ன படிகளை அப்படின்ற பழக்கணும் இந்த கிரிக்கெட்டை பழக்கணுன்ற மாதிரி அதே போல் நீங்களும் பெருசாக விலைக்குள்ள இதே மாதிரி ஆக்களை கிரிக்கெட் பயிற்சி விற்று கிரிக்கெட்ல முன்னுக்கு எந்த பாடசாலை தெரிஞ்சவங்க இந்த பாடசாலை வட மாகாணத்தில் கிரிக்கெட்டை விளையாடத்துடைய முன்னேற்ற நீங்கள் உதவிகள் நினைச்சு கொடுப்பேன். மலேசிய அனுபவம் அப்படி இருந்தபோது ரஷ்யா வந்து அதை சொன்ன எங்கள் டீமுக்கு வந்து முதல் அனுபவம், யாரும் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இப்போ நாங்கள் இது வந்து எதிர்பார்க்காத எல்லாம் நடந்திருக்கு. என்ன சொல்கிறது, இங்கே கவனிப்பாலும் சரி, எங்களுக்கு வந்து டேஃப் வந்து அங்கே இருந்துட்டேன். மச் ஃபஸ்ட் டைம் ப்ளே வந்தது டேஃபில் மச்சர்ஸ் ஜிபிஎல் டீம் வந்து மற்றங்களாம் விளையாடுனது ஃபஸ்ட் டைம் டேஃபில் வந்தது. ஸோ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புதுசு தான் எங்களுக்கு. நான் இங்கேருந்து கணக்கு படித்து கொண்டு போகிறோம், இனிமேல் வந்து அடுத்த காலங்களில் வந்து இது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் தங்க பண்ணுவேன். இந்த கல்லூரி ஜோலி ஸ்டார் அமைப்பு நடத்துகின்ற ஜோலி வாய்ப்புக்கு மலேசியாவுக்கு நன்றிகள். அந்த வகையிலே இந்த உங்கள் அணி இன்று சிறப்பாக விளையாடி வெற்றி பெற இருக்கின்றது. அந்த சிக்ஸ்-சைட் டூர்னமெண்ட்லேயே மிக சிறப்பாக ஆடி ஜால் ஜிபிஎல் அணி மிக சிறப்பாக ஆடி வெற்றி பெற கூடியிருக்கின்றது. அதில் உங்கள் பங்களிப்பு மிகவும் அமோகமாக இருந்தது. அது குறிப்பாக துடுப்பட்டத்துக்கு ஆடினாலும் சரி, அதாவது கீப்பிங் செய்தாலும் மிக சிறப்பாக ஆடிவிட்டீர்கள். அந்த திறமை யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியிலிருந்து வந்தது என்பதை நினைக்கும் பொழுது மக்கள் பெருமையாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த கிரிக்கெட் அனுபவம் உங்களுக்கு மலேசியாவில் எப்படி இருக்கின்றது? மிகவும் சிறப்பாக இருந்தது. நான் எதிர்பார்த்ததுலேயே இவ்வளவு பெரிதாக நடக்கும் என்று. அத்தோடு எமது ஸ்கூல்
பழைய மாணவர்கள் கூட ஒன்றிணைவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. மிகவும் சிறப்பு, அத்துடன் வந்ததில் மிகவும் சந்தோஷம். எங்கள் ஸ்கூலில் இவ்வளோ பழைய மாணவர்கள் இன்னும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பது நினைத்து பெருமை அடைகிறேன். அதே நேரம் உங்கள் அணியிலே உங்களை விட திறமையாக ஆடியவர்கள் ஒன்று ரெண்டு பேரும் திறமைகளையும் இதையும் பெரியவன் கல்லூரியில் வந்திருந்தார்கள், வேறு மகாஜன கல்லூரியில் வந்திருந்தார்கள். உங்கள் அணியிலே சிறப்பாக ஆடிய ஒன்று ரெண்டு பேருந்த பாடசாலைகள் திறமைகளை பற்றி கூற முடியுமா? பிருந்தாவன் சிறப்பாக பந்து வீசினார். எந்த பாடசாலை? செஞ்சு பரியவாங்க. பந்து வீச்சிலும் சரி துடுப்பாட்டத்திலும் சரி அவர் சிறப்பு. அத்துடன் யூனியன் கல்லூரியிலிருந்து சியாந்தன் பந்து வீச்சும் சரி களத்தடுப்பும் சரி இரண்டிலுமே சிறப்பாக மேற்கொண்டார். உங்கள் அணியின் தலைவர் அன்பிகன், அவர் எந்த பாடசாலையில்? பரியவாங்க. அவரும் சிறப்பாக விளையாடி இருந்தார். உங்கள் அணி மேனேஜர் உங்கள் டீம் மேனேஜர் கோபி சார், சிஞ்சோன்ஸ் கல்லூரி ஆசிரியர், அவரின் உதவி உங்களுக்கு எப்படி இருந்தது? சிறப்பாக இருந்தது. அவர் உங்களுடன் ஒரு ஃப்ரெண்டை போல் தான் பழகிறார். ஒரு வித்தியாசம் இல்லாமல் சிறப்பாக பழகிறார். நீங்கள் நாலு மேட்ச் விளையாடி இருப்பீங்கன்னு நினைக்கின்ற அந்த நாலு மேட்சுக்குள்ள எந்த மேட்ச் உங்களுக்கு மிகவும் ஒரு விறுவிறுப்பாகவும் ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய மேட்சாக இருந்தது? மூன்றாவது மேட்ச். எந்த மேட்ச்? லண்டன் டீம். மெல்பர்ன் அது நீங்கள் 92 மேட்ச். நீங்கள் 92 அடித்து அவங்க உங்களை சேஸ் அந்த மேட்ச் விறுவிறுப்பாக இருந்தது. கடைசி இறுதி ஆட்டம், அதாவது யாழ்ப்பாணம் இந்துகளுது மெல்பர்ன் ஜொலிஸ்டாரிடம் நீங்கள் விளையாடிய இறுதி ஆட்டம், அந்த துடுப்பாட்டம் எப்படி இருந்தது? மிகவும் சிறப்பாக இருந்தது. வீரர்கள் களைத்திருந்ததால் இதனை சிறப்பாக விளையாட முடியாமல் போயிட்டது. இல்லாட்டி சிலரே சம்டைம்ஸ் அவர்களே வின் பண்ணி இருப்பார்கள். கார்த்திக் அண்ணா எல்லாம் கலைஞ்சு போனேன். உண்மையில் மேலும் உங்கள் வயதும் அவர்கள் வயதும் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இரண்டு மடங்குன்னு கூறலாம். அந்த வகையிலும் அவர்கள் கலைத்தாலும் கூட சிறப்பாக ஆடிவிருந்தார்கள். அது உண்மை. அத்துடன் கொஞ்சம் இருட்டம் வந்துட்டு நினைக்கிறேன். அது நான் என்றாலும் நீங்கள் மிகவும் சிறப்பாக விளையாடி இந்த வெற்றி வகையை சொல்லியிருக்கின்றீர்கள். அடுத்த கட்டம் என்ன? நீங்கள் எத்தனை நாள் இங்கே நிற்கின்றீர்கள்? நாங்கள் பத்தொன்பதாம் தேதி. மற்றும் எப்படியா மலேசியா அங்கே ட்ரிப் எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா இருந்தது, மிக சிறப்பாக. இதுதான் முதல் தரம் இலங்கையை விட்டு வெளியே வரீங்களா? செகண்ட் முதல் அங்கே போயிருக்கீங்க? இந்தியா. இந்தியா கிரிக்கெட் சம்மந்தமாகவா? அது டூரிஸ்ட். ஓகே. அப்போ இந்த கிரிக்கெட் ஒழுங்குபடுத்தல்கள் எப்படி இருந்தது? மிகவும் சிறப்பாக இருந்தது. நரேன் நாட்டு பெரிய மிகவும் சிறப்பாக செய்திருந்தார். எல்லாத்திலும் நன்றி கஜானந்தம். நீங்கள் ஜிபிஎல் அணியின் முகாமையாளராக இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்து இலங்கையிலிருந்து இந்த அணியை இங்கே கொண்டு வந்து எல்லா ஆட்டங்களிலும் சிறப்பாக விளையாடி வெற்றியை பெற்றிருந்தீர்கள். அந்த வகையிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஜொலிஸ்டார் அணியினர் இவ்வாறான சர்வதேச ரீதியில் ஒரு கிரிக்கெட்டை ஒழுங்குபடுத்தி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது பற்றியும் உங்கள் மலேசிய அனுபவம் பற்றியும் கூற முடியுமா? ஜொலிஸ்டார்ஸ் அணியின ஜொலிஸ்டார்ஸ் மெல்பர்ன் வசித்து வரும் திரு நரேன் அவர்களுக்கும் ஜொலிஸ்டார்ஸ் உலகம் முழுக்கும் பறந்திருக்கும் ஜொலிஸ்டார்ஸ் அணி வீரர்களுக்கும் முதல் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் பலவிதமான திறன்கள் மிக்க கிரிக்கெட் வீரர்கள் இருக்கின்ற பொழுதும் அவர்களுக்கான வெளிக்கொணர்வு, அதாவது எக்ஸ்போஷர் என்று சொல்வார்கள், அது சரியாக கிடைக்கிறதில்லை. அந்த ஒரு சான்ஸை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறதால இன்றைக்கு அங்கே டர்ஃப் யாழ்ப்பாணத்தில் சென்ட் பேட்ரிக்ஸில் மட்டும்தான் டர்ஃப் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து எங்களோட வீரர்கள் அங்கே ஒரு நாள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன், அதனால் நிச்சயமாக போதாது. ஆனால் இங்கே அவர்கள் வந்ததால் அவர்களோட திறமையை மற்றவர்களும் இனங்காணக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் இனிவரும் இல்லை இளம் சந்ததியினருக்கு வந்து கிரிக்கெட்டால் ஒரு நிச்சயமான ஒரு எதிர்காலம் ஒன்றை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த சுற்றுத்தொடர் ஏற்படுத்தி இருக்கின்றது. நீங்கள் பரியோவான் கல்லூரியில் ஆசிரியர்கள், உங்களுக்கு கிரிக்கெட்டுக்குமான தொடர்பு? எனக்கு கிரிக்கெட்டுக்குமான தொடர்பு என்று சொன்னால் அது நான் கிரிக்கெட் விளையாடுவது மிக குறைவு. ஆனால் அது ஒரு விதமான அதாவது என்ன இடுவாரன்றதை விட விசாரணையே சொல்லலாம். சரியா சொல்லணும்னு சொன்னால் இட்ஸ் கிரிக்கெட் பணிக்கன்னு சொல்லணும். அப்படியான ஒரு ஈடுபாட்டோடு இருந்தனால் கிரிக்கெட் பயனராக இருக்கின்றேன். அதே நேரம் கிரிக்கெட் கிரிக்கெட் மத்தியஸ்தராகவும் இருக்கின்றேன். அதே நேரம் இந்த ஜிபிஎல் அணி, இந்த ஜிபிஎல் குழுமத்துக்கு வந்து கடந்த வருடம் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு கிளாஸ் ஆஃப் பஸ்மியை லீக் என்ற ஒரு சுற்றுப்போட்டியை நடத்திய பொழுது அவர்களுக்கு என்னால் இயன்ற உதவிகளை மேற்கொண்டிருந்தேன். அதே நேரம் இந்த சுற்றுப்போட்டிக்கு இந்த அணி தெரிவு செய்யப்படும் பொழுதும் அவர்கள் என்னை இந்த அணிக்கு முகாமையாளர் செல்லும்படி கேட்டிருந்தார்கள்.
ஆகவே எவ்வாறு இந்த அணிக்கு ஆற்றலை தெரிவு செய்தீர்கள்? இந்த பாடசாலையிலிருந்து வந்தார்கள் முக்கியமாக. இது பாடசாலைன்றதை விட ஆமாம், இந்த கடந்த வருடம் வந்து நடந்த ஜிபிஎல் சுற்றுப்போட்டி, அதாவது அது ஒரு 6 சைட் 5 ஓவர்ஸ் மேட்ச் நடந்திருந்தது, ஒரு நாள் போட்டி வந்து அந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட வீரர்களை நாங்கள் தரப்படுத்தி ஒரு 20 வீரர்களை கொண்ட ஒரு குழாத்தை தயார் செய்திருந்தோம். அந்த குழாத்தில் இருந்து இந்த வீரர்களை நாங்கள் தெரிவு செய்திருந்தோம். நிச்சயம் இது வந்து இந்த வீரர்கள் வந்து தங்களது சொந்த செலவில் தான் இந்த சுற்றுப்படிக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த செலவினத்தை பொறுப்பேற்கக்கூடிய வீரர்கள் அந்த சுற்றுப்படி குழாம் அந்த குழாமில் வந்து தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறார். எந்தெந்த பாடசாலையில் இங்கே செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி வீரர்கள் மூவர் இந்த அணியில் இருந்திருக்கிறார். செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியில் முந்தி விளையாடிய முன்னர் விளையாடிய வீரர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போல் யாழ் இந்து கல்லூரியின் இந்தவருடைய அணித்தலைவர் கஜானந்த் அணியில் இடம்பெற்றிருந்தார். யூனியன் கல்லூரி வீரர் சுஜானந்த் இடம்பெற்றிருந்தார். அதே போல் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி வீரர் லினோத்தன் இடம்பெற்றிருந்தார். அதே போல் மகாஜனக்கல் சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தார் திரு ரஜீவன் அவர்கள், மகாஜன கல்லூரி வீரர். எனவே இது ஒரு அதாவது வீரர்களுக்கிடையே ஒரு புரிந்துணர்வையும் நட்புணர்வையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான சுற்றுப்போட்டியாக சிறப்பான பயணமாக இது அமைந்தது. நிச்சயமாக அது அதாவது நமக்கு தேசிய மட்டத்தில் இலங்கையில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் சர்வதேச ரீதியில் வரும்பொழுது உங்களுக்கு அந்த அதாவது எக்ஸ்போஷர்னு சொல்கிற வழியில் எப்படி இருக்குது கிரிக்கெட் எப்படி இருக்குது பாசிக்கல யாழ்ப்பாண விளையாட்டு வீரர்களுக்கு அவர்களுடைய இலக்கு வந்து ஒரு சர்வதேச இலக்காக மாறி அதாவது சர்வதேச டீமுக்கு விளையாடுவோம்ன்றது இல்லை, பட் அந்த இந்த விஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் இலங்கையில் விளையாடின அந்த என்வாயர்மெண்ட்டுக்கும் நீங்கள் மலேசியா விளையாடுறதுக்கும் வித்தியாசம் பெரிய அளவில் எனக்கு அந்த வித்தியாசத்தை உணர முடியவில்லை. ஏனென்றால் எங்களுடைய இங்கத்தான் காணநிலை வந்து ஏறத்தால இலங்கையின் காணநிலை கொத்ததாகவே இருக்கின்றது. மைதான வசதிகள் வந்து நிச்சயமாக ஒரு மேம்பட்ட வசதியாக காணப்பட்டது. முக்கியமாக புத்திரை ஆடுகளத்தில் இந்த இங்கே விளையாடியது வந்து வீரர்களுக்கு ஒரு அந்த புத்திரை ஆடுகளத்தை பற்றிய ஒரு அறிவை மேம்படுத்தி இருக்கு நிச்சயமாக. ஏன்னா கயிற்றுப்பாய் ஆடுகளத்தில் ஆடுவதை விட குத்திரை ஆடுகளத்தில் ஆடுவது வந்து மிக இலகுவான விடயம். அதே போல் யாழ்ப்பாணத்தில் எதிர்காலத்தில் மேலும் சில குத்திரை ஆடுகளங்கள் அமைக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போது வந்திருக்கின்றது. ஆகவே வீரர்களுக்கு நிச்சயமான அது கிரிக்கெட் மூலமாக தாங்கள் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படும். ஒரு இக்கட்டான கல்வி ஒன்று கேட்கப்படும் போது யாழ் மாவட்டத்திலே இருக்கிற பாடசாலைகளிலே சிறந்த அணி என்று ஓரளவுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பாடசாலை இந்த பாடசாலை இது உண்மையிலே எனக்கு ஒரு இக்கட்டான நிலைமை யாழ்ப்பாணத்தில் சிறந்த இறுதியில் அந்த சொல்லி வருகிறேன். ஆனால் யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது கிரிக்கெட்டை சிறந்த முறையில் விளையாடி கொண்டு வர்ற அணிகள் என்று சொன்னால் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி அணி, யாழ் மத்திய கல்லூரி அணி, யாழ் இந்து கல்லூரி அணி, அதே போல் முக்கியமாக சொல்லணும் மகாஜன கல்லூரி அணி. இந்த முறை 19 வயதுக்கு சுற்றுக்கொண்டு மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கோம் மகாஜன கல்லூரி அணி. செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினால் 19 வயதுக்குட்பட்ட பிரிவில் பிரிவு 2 பாடிக்கொண்டிருந்தார்கள். யாழ் இந்து கல்லூரி, யாழ் மத்திய கல்லூரி, சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி 17 வயது பிரிவில் பிரிவு 2 பாடிக்கொண்டிருந்தார்கள். செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி 17 வயது பிரிவில் பிரிவு 1 பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆகவே கிரிக்கெட்டில் முன்னணி வாய்க்கும்ங்கள 100% ஒப்பிட முடியாவிட்டாலும் கிரிக்கெட் முன்னணி வாய்க்கும் பாடசாலை எது இருக்கின்றது? பெஞ்ச் மார்க்காக கடந்த 2-3 வருடங்களாக நான் அவதானித்தவரை செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி நிச்சயமாக முன்னாள் விஷயம். மற்ற பாடசாலைகளுக்கு வசதி சம்பந்தமான என்ன காரணத்துக்காண்டியாக முன்னு நிற்கின்றார்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவதானித்தது என்னென்று சொன்னால் மாணவர்களுக்கு வந்து கிரிக்கெட்டை வந்து முந்தி அந்த அதாவது எங்களோட காலங்களில் கிரிக்கெட் ஆடினவர்களை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கிரிக்கெட்டை வந்து ஒரு அர்ப்பணிப்போட விளையாடி. தற்காலத்தில் மாணவர்கள் அணியில் இடம் பிடித்தால் போதும் என்ற ஒரு மனப்பாங்கு அவர்களில் காணப்படுகிறது. எனவே அந்த விளையாடுற சில நல்ல வீரர்கள் இந்த மொத்த அர்ப்பணிப்பில் தான் மொத்த அணியின் விளையாட்டே தங்கி இருக்கின்றனர். சில பேர் யாழ்ப்பாணம் இது பிள்ளை சொல்ல முடியாது, கல்வி தான் எதிர்காலம் என்ற ஒரு நிலைமையில யாழ்ப்பாணம் இருக்கின்றபடியா அதைத்தான் முன்னிறுத்தி எல்லாம் பார்த்து வந்திருக்கிறார்கள். இந்த கிரிக்கெட்டுக்கு விளையாட வர்றது வந்து 2 பட்சத்தினம் வந்து வந்திருக்கிறார்கள். அதுவும் சில நேரம் பயிற்றுவிப்பாளர் கேட்டால் தெரியும் பயிற்றுவிப்பாளர்கள் சில தாய தந்தையரோட தனிப்பட்ட முறையில் கதைச்சு தான் வீரர்களை கூட்டிகிட்டு வர்ற ஒரு நிலைமையும் ஏற்பட்டது. ஆமாம், அந்த வகையிலே நீங்கள் அங்கிருந்து வந்து இந்த ஜொலி பேஷில் பங்கு பெற்றியதுக்கு மத மனமார்ந்த நன்றிகள். நன்றி நிறைய நிறைய உட்பட சுல்தான் சுதன் அவர்கள் இந்த பிரமாண்ட ஒரு கிரிக்கெட் போட்டியிருக்கிறார்கள். யாழ்ப்பாண இந்துக்களில் இது மாதிரியான பல விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பயன்படலாம். மீண்டும் வணக்கம். நன்றி. முக்கியமாக திரு நரேந்திரன் அவர்களுக்கும் யாழ் இந்து கல்லூரியின் ஜொலிஸ்டாஸ் அணி சமூகத்தினருக்கும்
அதேபோல ஜிபிஎல் குழுமத்தின் நிர்வாக பணிப்பாளர் திரு ரூபராஜ் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நம்பியிருக்கிறேன். எங்களுடைய வீரர்களுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி சர்வதேச தரத்தில் ஒரு விளையாட்டுக்கு பங்கேற்கிறதுக்கு ஒரு விளையாட்டினை வழங்கியமைக்கு நான் எனது நன்றியை அணியின் சார்பிலும் ஜிபிஎல் குழுமத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நன்றி.